கற்கனி ஆசிரியர் தலைமுறை பிஜிடிஆர்பி பிரிவு 7 சிலப்பதிகாரத்தின் 2 காண்டமான மதுரை காண்டத்தோட 7 கதையான ஆய்ச்சியர் குறவைய மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நயக்கு இந்த சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சத்தியர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் சொல்றதுக்கூட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தோட ஆய்ச்சியர் குறவைய மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். கோவலன் கல்வன் என்று கொலை குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுகின்றான். அடுத்து நிகழ்வு இருப்பதுதான் நம்ம இந்த ஆய்ச்சியர் குறவையில பார்க்க. அரசனுக்கு நெய் வழங்கும் முறை. மாதரி இருக்கா இல்லையா, அவர் இடைக்குல பெண் இல்லையா, அவர்கள் அந்த அவர்களுடைய குலமானது இன்று பாண்டியனுக்கு நெய் வழங்கக்கூடிய நாள். அதனால மாதரி தனது மகளான ஐயையுடன் நெய் வழங்குவதற்காக நெய் கடையை செல்கிறார். கையில் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புளியும் வில்லும் நாவலம் தன் பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பார் அரசு ஆண்ட மாலை வெண்குடை பாண்டியன் கோயிலில் காலை முரசும் கனைக்குரல் எம்பும் அகலின் நெய்முறை நமக்கு இன்றாம் என்று ஐயை தன் மகளை கூவி கடை கயிறும் மத்தும் கொண்டு இடைமுதுமகள் வந்து தோன்றும் மண். கயல் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புளியும் வில்லும் நாவலம் தன் பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பாண்டியன் தன் மீன்கொடி சின்னத்தை இமயமலையில் எழுதினான். கையல் என்பது மீன். அப்ப மீன்கொடி சின்னத்தை இமயத்தில் பொறித்தவன் பாண்டியன். அதன் பக்கத்தில் அயல் என்றால் பக்கத்தில், அதன் பக்கத்தில் சோழன் புலி சின்னத்தையும் சேரன் வில் சின்னத்தையும் எழுதினார். புலி அதன் அயல் எழுதிய புலியும் வில்லும் நாவலம் தன் பொழில் மன்னர் ஏவல் கேட்ப. இப்படி நாவலம் தன் பொழில் முழுவதும், நாவலம் தன் பொழில் என்பது இந்தியாவை தான் சொல்றான் இல்லையா, நாவலன் தன் பொழில் முழுவதும் தன் ஏவலை கேட்டு நடக்கும்படி நாடாண்டவன் பாண்டியன். பார் அரசு ஆண்ட, பார் என்றால் உலகம், இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்டவன் பாண்டியன். அந்த பாண்டியனோட மாலை வெண்குடை பாண்டியன் கோவிலில் அவன் அரண்மனையில், கோவில் என்பது இங்க அரண்மனையை சொல்றான். காலை முரசம் கனைக்குரல் எம்பும், காலை முரசம் ஒளி முழங்கும் ஒளி கேட்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அரண்மனைக்கு இன்று நெய் வழங்க வேண்டிய முறை நம்முடையது என்று எண்ணிய இடையர்க்குள்ள முதுமகள் மாதிரி தன் மகள் ஐயையை கூவி அழைத்தாள். காலை முரசம் கனைக்குரல் ஏம்பும் மகளை நெய்முறை நமக்கு இன்றாம் என்று தன் ஐயை தன் மகளை கூவி அவளை அழைத்து கொண்டு கடை கயிறும் மத்தும் கொண்டு இடை முதுமகள் வந்து தோன்றும் மண். அவளை அழைத்து கொண்டு தயிர் கடைவதற்கு மத்தும் கயிறும் எடுத்துக்கொண்டு ஐயையானவள் செல்கிறாள். அடுத்த பகுதி, குடப்பால் உரையா குவி இமிழ் ஏற்றின் மடக்கன் நீர் சோறும் வருவது ஒன்று உண்டு உரி நறு வெண்ணெய் உருகா உருகும் மறி தெரித்து ஆடா வருவது ஒன்றுண்டு நாள் முளை ஆயம் நடுங்குபு நின்று இறங்கும் மால்மணி வீழும் வருவது ஒன்றுண்டு. தீய நிமித்தங்கள் மாதரிக்கு தோன்று. என்ன மாதிரியான தீ நிமித்தங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, குடப்பால் உறையா, பிறை ஊற்றி வைத்திருக்கும் குடத்தில் பால் உறையவில்லை. நெய்யா உருவாக்கணும்னா அதுக்கு வெண்ணெய் வேணும், வெண்ணெய் வேணும்னா பால்ல வந்து என்ன இருக்கணும், பிறை ஊற்றி தயிரா மாத்தி இருக்கணும். ஆனால் அப்படி பிறை ஊற்றி வைத்திருந்த குடத்தில் பால் உறையாமல் இருக்கு. ஆயர்களை பொறுத்த வரைக்கும் பால் உறையாது தீ நிமித்தமாக கருதப்படும். குடப்பால் உறையா குவி இமிழ் ஏற்றின் மடக்கண்ணீர் சோறும், காளை மாட்டின் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. எல்லாமே தீ நிமித்தங்கள். குவி இமிழ் ஏற்றின் மடக்கன் நீர் சோறும் வருவது ஒன்று உண்டு. இதனால மாதரி சொல்ற ஏதோ ஒரு தீங்கு ஒன்று வர இருக்கிறது அப்படி ஏதோ புரிஞ்சுக்கிட்டா. உரிநர் வெண்ணெய் உருகா, உரியில் இருந்த வெண்ணெய் உருகவில்லை. உருகும் மறி தெரித்து ஆடா, கன்று குட்டி பால் குடிக்க தன் தாயிடம் துள்ளி ஓடவில்லை. மறி என்பதை இங்க குட்டின்னு சொல்றான். பொதுவாக கன்று குட்டி தாயை கண்டவுடன் துள்ளி குதிச்சு ஓடும் இல்லையா, ஆனா இங்க ஓடல. இந்த மாதிரியான நிகழ்வுகளா வச்சு இப்ப 4 தீ நிமித்தங்கள் சொல்லியாச்சு. குடத்துல இருக்க பால் உறையல,
காலை மாட்டில் இருந்து கண்ணீர் நீர் வரைஞ்சிட்ருக்கு. உரியில் வைத்த வெண்ணெய் உருகவில்லை. கன்றுக்குட்டி பசுவை கண்டவுடன் துள்ளி ஓடாமல் நிற்கிறது. இந்த நிமித்தங்கள்லாம் வச்சு மாதிரி புரிஞ்சிட்டா ஏதோ ஒரு தீங்கு நிகழவிருக்கிறது. நாள் முளை ஆயம் நடுங்குவு நின்று இறங்கும் மாழ்மணி வீழும் வருவது ஒன்றுண்டு. மேலும் நான்கு முளைகளை உடைய பசுக்கள் நடுங்கிக் கொண்டு கத்தின. பசுக்கள் கத்துது. அவற்றின் கழுத்தில் இருந்த மணி அருந்து விழுந்தது. மாழ்மணி வீழும். இந்த நிகழ்வுகளை பார்த்தால் ஏதோ தீங்கு வரப்போகிறது என்று மாதரி தனது மகளான ஐயையிடம் கூறி அஞ்சுகின்றாள். குடத்துப்பால் உறையாமையும் குவி இமிழ் ஏற்றின் மடக்கண்ணீர் சொல்தலும் உரியில் வெண்ணெய் உருகாமையும் மறி முடங்கி ஆடாமையும் மாழ்மணி நிலத்து அச்சு வீழ்தலும் வருவது ஒரு துன்பமுண்டு என மகளை நோக்கி மனமயங்காதே. மண்ணின் மாதர்க்கு அணியாகிய கண்ணகியும் தான் காண ஆயர்பாடியில் எருமன்றத்து மாயவனுடன் தம்முன் ஆடிய வாலசரிதை நாடகங்களில் வேல்நடுங்கண் பிங்கையோடு ஆடிய குறவை ஆடுதும் யாம் என்றால் கரவை கன்று துயர் நீங்குக. எனவே இப்போ குறவை கூத்து நிகழ்த்துறாங்க. ஏன்னா இத்தனை தீநிமித்தங்கள் இருந்துருச்சு இல்லையா, இது நிகழக்கூடாது என்பதற்காக. பாருங்களேன், குடத்தில் பால் உறையாமையும் குவி இமிழ் ஏற்றின் அப்படிங்கப்போ காளை மாட்டின் கண்களில் கண்ணீர் வடிதலும் உரியல் வெண்ணெய் உருகாமையும் கன்று பால் குடிக்காமல் இவற்றை கண்டு வருந்துவது ஒரு துன்பம் உண்டு என்று மனமயங்க வேண்டாம். மண்ணில் உள்ள பெண்களுக்கெல்லாம் மனிதர்களாக விளங்கும் கண்ணகி காணுமாறு குறவை ஆடுவோம். நான் மகள்கிட்ட சொல்றேன், இந்த தீநிமித்தங்கள் எல்லாத்தையும் வரிசையா நிரல்படுத்தி இதெல்லாம் நிகழ்ந்தது என்று நீ அஞ்சாதே. மண்ணின் மாதர்க்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் அணிகலன் போன்ற கண்ணகி நம்முடன் இருக்கின்றார். அவள் காணும் வண்ணம் ஆயர்பாடியின் எருமன்றத்தில் மாயமொன்றன் தம்முன்னாடிய வாலசரிதை நாடகங்களில் ஆயர்பாடி அன்று எருமன்றத்தில் மாயவனுடன் அவன் அண்ணன் ஆடிய வாலசரிதை நாடகங்களில் பிங்கையோடு ஆடிய குறவை ஆடுவோம். குறவை ஆடுதும் யாம் என்றார். கரவை கன்று ஆகியவற்றின் துயரை களைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆடுவோம். ஏன் இந்த கரவை மாடு வந்து கண் கலங்குச்சு, ஏன் இந்த கன்று பால் குடிக்க போகாம இருந்துச்சு, அப்ப இந்த கரவை கன்று இதுக்கெல்லாம் ஏதோ துன்பம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த துன்பம் நீங்கும் வண்ணம் நம்ம என்ன பண்ணுவோம், ஐச்சியர் குறவை ஆடிக்கொள்வோம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி மாதரி தன் மகள் ஐயையிடம் கூறுகின்றாள். காரி கதன் அஞ்சான் பாய்ந்தானே காமுறும் இவ்வேரி மலர் கோதையால் சுட்டு நெற்றி செகிலை அடர்த்தார்க்கு உரிய இப்பொன்தொடி மாதரால் தோல் மல்லல் மழவிடை ஊர்ந்தாருக்கு உரிய இம்முல்லை அம்பூங்குழல் தான் நுண்பொறி வெள்ளை அடர்த்தார்க்கே ஆகும் இப்பெண் கொடி மாதர் தன் தோல் பொன்பொறி வெள்ளை அடர்த்தார்க்கே ஆகும் இந்நன்கொடி மென்முளைதான் வென்றி மழவிடை ஊர்ந்தாருக்கு உரியவள் இக்கொன்றயம் பூங்குழல் தான் தூணிற வெள்ளை அடத்தார்க்கு உரியல் இப்பூவை புதுமலரால் தான். குறவையாட்டத்தின் கொள்கை எந்த பெண்ணுக்கு எந்த பெண் யாருக்கு உரியவள் என்று சுட்டி காட்டி இருக்குது. அப்படிதான் வந்து அந்த குறவை வந்து ஆடுவாங்க. அந்த வகையில முதல்ல சொல்றாங்க பாருங்களேன், காரி கதன் அஞ்சான் பாய்ந்தானே காமுறி வேரி மலர் கோதையால் சுட்டு தேன் மலர் சூடிய காரி காலையை அடக்கியவனை விரும்புபவள். காரி காலையை யார் அடக்குறாங்களோ அடக்கியவனை விரும்புவான். மேலும் நெற்றிச்செகிலை அடைத்தார்க்கு உரிய பொன்தொடி மாதரால் தோல் பொன் வளையல் அணிந்த இவள் தோல் நெற்றியில் செஞ்சுளி உடைய காலையை அடக்கியவனுக்கு உரியது. ஒவ்வொருத்தரையும் யாருக்கு உரியவள் சொல்றான். முதல்ல இருக்க சொல்றப்போ தேன்மலர் சூடிய இவள் யாருக்கு உரியவளா, காரிக்காலையை அடக்கியவனை விரும்பியவள் அவனுக்கு உரியவள். பொன் வளை அணிந்த இவள் தோல் நெற்றியில் செஞ்சுளி கொண்ட காலையை அடக்கியவனுக்கு உரியவள். மல்லல் மழவிடை ஊர்ந்தாருக்கு உரியவள் இம்முள்ளையம் பூங்குழல் தான் முல்லை பூச்சூடிய இவள் கொளுத்த காலை மேல் ஏறி வருபவனுக்கு உரியவள். அடுத்து நுண்பொறி வெள்ளை அடத்தார்க்கே ஆகும் இப்பெண் கொடி மாதர் தன் தோல் இந்த பெண்ணின் தோல் சின்ன சின்ன புள்ளி கொண்ட வெள்ளை காலை அடக்கியவனுக்கு உரியது. பொன்பொறி வெள்ளை அடத்தார்க்கே ஆகும் இந்நன்கொடி மென்முளைதான் இந்த மென்முளையால் பொன்னிற புள்ளி கொண்ட வெள்ளை காலை அடக்கியவனுக்கு உரியவள். வென்றி மலவிடை ஊர்ந்தாருக்கு உரியவள் இக்கொன்றை பூங்குழலால் கொன்றை பூச்சூடிய இவள் பலரை வெற்றி கண்ட கொளுத்த காலையை அடக்கியவனுக்கு உரியவள். தூணிற வெள்ளை அடத்தார்க்கு உரியல் இப்பூவை புதுமலரால்
பாயாம்பு அணிந்த இவள் தூய வெள்ளை நிற காலை அடக்கியவன் கூறியவள் இப்படி ஏழு பெண்களை நிறுத்தி ஏழு காளை மாடுகளை சொல்லி கட்டி குறவை ஆடத் தொடங்கினாள். இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆய்ச்சியர் குறவையை ஆடத் தொடங்குகிறார்கள். தொழுவிலை ஏறு குறித்து வளர்த்தார் எழுவர் இளம் கோதையார் என்று தன் மகளை நோக்கி தொன்றுபடும் உடைய முறையான் நிறுத்தி இடை முதுமகள் இவருக்கு படைத்துக்கோள் பெயரிடுவாள். குடமுதல் இடமுறையா குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என விருதரு பூங்குழல் வேண்டிய பெயரே. இவ்வாறு ஏழு பெண்களை குறவை ஆட நிறுத்துகின்றாள். அவர்களை ஏறு தழுவ காலை வளர்த்தவர்கள் என்று சொல்லி அந்த ஏழு பெண்களுக்கும் தான் படைத்த பெயர்களை சூட்டினான். குறவை கூத்து ஆடுவதற்கான மரபு இதுதான். ஏழு பெண்கள் சேர்ந்து ஆடுவாங்க. தன் மகளை இடப்பக்கம் நிறுத்தி அவளிடமிருந்து தொடங்கி பெயர்களை சுட்டி, இந்த இசை தன் பண்களோட பெயர்களை அந்த ஏழு பெண்களுக்கும் சுட்டி, இந்த ஏழு பெண்களும் வளர்த்த ஏறு தழுவ காலை வளர்த்தவர்கள் என்று சொல்லி ஆடுவதுதான் குறவை கூத்தான். இப்படி சுட்டி அந்த ஏழு பெயர்கள் தான் குரம் குரல் துத்தம் கைக்கிளை உளை இலி விளரி தாரம் ஆகிய பெயர்கள். இந்த பெயர்களை சுட்டி என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த இடையர் குல பெண்கள் வந்து குறவை கூத்து ஆடுகிறார்கள். யார் எவர் படைத்து கோல் பெயர், மாயவன் என்றால் குரலை விரல் வெள்ளை ஆயவன் என்றால் இலி தன்னை ஆய்மகள் பின்னை ஆம் என்றால் ஓர் துத்தத்தை மற்றையார் முன்னை ஆம் என்றால் முறை மாயவன் சீருளார் பிங்கையும் தாரமும் வாழ்வெல்லை சீரார் உளையும் விளரியும் கைக்கிளை பிங்கை இடத்தால் வளத்து உளால் முத்தைக்கு நல் விளரித்தான் அவருள் வன்துழாய் மாலையை மாயவன் மேல் இட்டு தண்டா குறவை தான் உள்படுவார் கொண்ட சீர் வையம் அளந்தான் தன் மார்பில் திருநோக்கா பெய்வளை கையால் தன் பின்னை தாம் ஆம் தானாம் என்றே ஐயன்றாள் ஆயர் மகள். ஏ யார் யாராக நின்று குறவை ஆட வேண்டும் அப்படிங்கிறத இங்க முதல்ல நிகழ்படுத்துறாங்க இல்லைங்களா. அப்போ குரல் அப்படிங்கிறது மாயவனாகவும், மாயவன் என்றால் குரலு. அடுத்து இலி வெள்ளையன் வெள்ளை நிற பலராமன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். விரல் வெள்ளை வெள்ளை ஆயவன் என்றால் அப்போ கிருஷ்ணனாகவும் அவன் அண்ணன் பலராமனாகவும் என்ன பண்றாங்க அந்த பெண்கள் வந்து தங்களை கற்பனை செய்து கொள்கிறார்கள். துத்தம் ஆய்மகள் பின்னையாம் என்றால் ஓர் துத்தத்தை, துத்தம் நப்பின்னை நப்பின்னை என்றால் ராதையை சொல்றாங்க. நப்பின்னை பிற பிங்கை மற்றையோர் முறைப்படி அவர்களுக்கு முன்னே நின்றனர். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க வரிசையா நிற்கிறார். மற்றையார் முன்னையாம் என்றால் முறை மாயவன் சீருளார் பிங்கையும் தாரமும் வாழ்வெல்லை சீரார் உளையும் விளரியும் கைக்கிளை பிங்கை இடத்தால் வளர்த்து உளார் முத்தைக்கு நல் விளரித்தால் அவருள். மாயவன் சீர்வரிசையில் பின்னையும் தாரமும் நின்றனர். வெள்ளையன் சீர்வரிசையில் உழையும் விளரியும் நின்றனர். கைக்கிளைக்கு பிங்கைக்கு இடப்புறம் நின்றாள். விளரி முந்தை முந்தை என்பது அண்ணன் வெள்ளையனுக்கு துணையாக நின்றாள். துளசி மாலையை மாயவன் மேல் போட்டனர். இப்படி முறையா வரிசையா நின்றுட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் ஏற்றவர்களாக இந்த பண்கள் கொண்ட பண்களின் பெயர்களை கொண்ட பெண்கள் அனைவரும் ஒவ்வொரு பாத்திரத்தை தாங்கி வரிசையாக நிற்கிறார்கள். அவ்வாறு நின்று அவர்கள் அக்குறவை கூத்தாடுவதற்கு முன்பாக வன்துழாய் மாலையை மாயவன் மேல் இட்டு துளசி மாலையை மாயவன் மேல் போட்டனர். தண்டா குறவை தான் உள்படுவாள் கொண்ட சீர் வையம் அளந்தான் தன் மார்பில் திருநோக்கா பெய்வளை கையால் நப்பின்னை தாம் ஆம் தானாம் என்றே ஐ என்றாள் ஆயர் மகள். குறவை ஆட்டம் தொடங்கியது. வையம் அளந்த மாயவன் மார்பில் திருமகள் சாய்ந்தாள் நப்பின்னை சாய்ந்தாள் ஐ என்று மாதிரி ஒலித்தாள். ஏழு பேரும் சேர்த்து கைகளை கோர்த்து கொண்டு குறவை கூத்து ஆடினர். குறவை கூத்து நிகழ்த்தப்படுது. அவர்தான் செந்நிலை மண்டிலத்தான் கற்கடக கை கை கோத்து அந்நிலையே ஆடல் சீர் ஆய்த்துள் ஆய்ந்துளார் முன்னை குரல் கொடி தன் கிளையை நோக்கி பரப்புற்ற கொள்ளை புணத்து குறுந்து குறுந்து ஒசித்தான் பாடுதும் முல்லைத்தீம் பாணி என்றாள் என குரல் மந்தம் ஆக இலி சமன் ஆக வரன்முறையே துத்தம் வழியா உரநிலா மந்தம் விளறி பிடிப்பாள் அவள் நட்பின் பின்றையை பாட்டி எடுப்பாள். பெண்கள் வந்து இந்த கற்கடக கை கோர்த்து ஆடின ஒரு ஒருவரின் கைகளில் விரலுக்குள் மற்றொருவரின் விரல்களை பிணித்து ஆடுவதுதான் கற்கடக கை கோர்த்து ஆடுதலாம். அவர்கள் சரியான வட்டத்தில் நண்டு பிடி போல் கைகளை கோர்த்து கொண்டு சீராக ஆடத் தொடங்கிய கடகம் என்றால் நண்டு செந்நிலை மண்டலத்தன் வட்டமாக நிறுத்துறாங்க.
சரியான வட்டத்தில் நின்று கொண்டு தங்கள் கைகளை நண்டுப்பிடி போல் கைகளை கோர்த்து கொண்டு சீராக ஆடத் தொடங்கினார். அந்நிலைய ஆடல் சீர் ஆய்ந்துள்ளார். முன்னை குரல் கொடி தன்கிளையை நோக்கி பரப்பு உற்ற கொள்ளை புணத்து குறுந்து ஒசித்தான் பாடுதும் முல்லையின் தீம் பாணி என்றார். முதலில் குரல் என்று பெயரிடப்பட்ட பெண் தன் கிளை உறவு முறையால் துத்தத்தை நோக்கி, மாயவன் தன் உறவு முறையால் நப்பிண்ணையை நோக்கி, கொள்ளையில் குறுந்த மரத்தை சாய்த்தவன் சீரை அவனது சீர் அவன் சீர் என்றால் பெருமை அவனது சீரை முல்லை பண்ணால் பாடுவோம் என்றார். திருமாலின் பெருமைகளை முல்லை பண்ணால் பாடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். குரல் மந்தமாக இலிசமனாக வரன்முறையே துத்தம் வழியா உரநிலா மந்தம் விளறி பிடிப்பாள் அவள் நட்பின் பின்றையை பாட்டெடுப்பாள். அவ்வாறு அவள் கூறியதும் குரல் நரம்பு மந்தமாக ஒலிப்பது போலவும் இலி நரம்பு சமமாக ஒலிப்பது போலவும், குரல் அப்படிங்கிற நரம்பு வந்து எப்ப மந்தமா ஒலிக்குமா, இலி நரம்பு இசையை சமமா வாசிக்குமா, துத்தம் நரம்பு வலிமையாக ஒலிப்பது போலவும் விளறி நரம்பு மந்தமாக ஒலிப்பது போலவும் நட்பு நரம்புகள் நரம்புகளின் பேர்ச்சூட்டப்பட்ட மகளிர் பாடத் தொடங்கின. இப்போ ஆய்ச்சியர் குறவையை பாட தொடங்குறாங்க. இந்த ஆய்ச்சியர் குறவையில கண்ணனின் ஒவ்வொரு செயலையும் வந்து என்ன பண்றாங்கன்னா சிறப்பித்து பாடுகிறது. கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையும் தீங்குழல் கேளாமோ தோழி. பாம்பு கயிறா கடற்கடைந்த மாயவன் இங்கு நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பல் அம் தீங்குழல் கேளாமோ தோழி. கொள்ளையம் சாரல் குறுந்து ஒசித்த மாயவன் எல்லை நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் முள்ளையும் தீங்குழல் கேளாமோ தோழி. அப்படியா முதல் பகுதி பாருங்க. கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையும் தீங்குழல் கேளாமோ தோழி. தன்னை கொல்ல கன்று குட்டி உருவில் வந்தவனை காய்வதற்கு வலைத்தடியாக தூக்கி எறிந்து விளாம்பலத்தை உதிர்த்தவன் போல விளாம்பலத்தை உதிர்த்தல் போல மாயவன் நம் ஆண் இறைகளை காக்க வருவானாகில் அவன் ஊதும் கொன்றைக்காயால் செய்யப்பட்ட குழல் இசையை கேட்கலாமே தோழி அப்படிங்கிற. அடுத்து பாம்பு கயிறா கடற்கடைந்த மாயவன் இங்கு நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பளம் தீங்குழல் கேளாமோ தோழி. பாம்பினை கயிறாக்கி கொண்டு கடலை கடைந்த மாயவன் என்று நம் ஆணிரைகளை காக்க வருவானே ஆனால் அவன் ஊதும் ஆம்பல் கொடி தண்டினால் செய்த குழல் இசையை கேட்கலாமே தோழி அப்படிங்கிறான். அடுத்து கொள்ளையம் சாரல் குறுந்தோசித்த மாயவன் எல்லை நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் முள்ளையம் தீங்குழல் கேளாமோ தோழி. குறுந்த மரமாக நின்ற பகைவர்கள் ஒடித்த பகைவர்களை ஒடித்த மாயவன் என்று நம் ஆணிரைகளை காக்க வருவானாயின் அவன் ஊதும் முல்லை பண்ணை கேட்கலாமே தோழி அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஆய்ச்சியர் குறவையில கண்ணனின் ஒவ்வொரு அரிய செயல்களையும் வியந்து பாராட்டுறாங்க. அடுத்து தொழுனை துறைவனோடு ஆடிய பின்னை அணிநிறம் பாடுகேம் யாம், இருமென் சாயல் நுடங்க நுடங்கி அறுவை ஒளித்தான் வடிவு என் கோயாம், அறுவை ஒளித்தான் அயற அயரும் நறுமென் சாயல் முகமென் கோயாம், வஞ்சம் செய்தான் தொழுனை புனலுள் நெஞ்சம் கவர்ந்தால் நிறையன் கோயாம், நெஞ்சம் கவர்ந்தால் நிறையும் வழியும் வஞ்சம் செய்தான் வடிவு என் கோயாம், தையல் கலையும் வலையும் இழந்தே கையில் ஒளித்தால் முகம் என் கோயாம், கையில் ஒளித்தால் முகம் கண்டு அழுங்கி மையல் உளந்தான் வடிவு என் கோயாம். யமுனை துறைவன் மாயவனோடு காதல் ஆட்டம் ஆடிய நப்பிண்ணையின் அழகினை பாடுகின்றனர். முதல்ல மாயவனோட திருச்செயல்களை பாடினவங்க இப்ப நப்பிண்ணை நப்பிண்ணை என்பது இங்க ராதையை சொல்றாங்க. அவளின் அழகினை பாடுகிறார்கள். இருமென் சாயல் நுடங்க நுடங்கி அறுவை ஒளித்தான் வடிவு என் கோயாம், அறுவை ஒளித்தான் அயற அயரும் நறுமென் சாயல் முகம் என் கோயாம், என் மேனி அழகெல்லாம் வளைந்தாடும்படி என் ஆடைகளை கவர்ந்து சென்றானே அவன் சாயல் முகம் கொண்டவள் நப்பிண்ணை என்று பாடுவோமா அப்படிங்கிறார் இல்லையா. துள்ளுனை துறைவனோடு ஆடிய பின்னே அணிநிறம் பாடுகேமியாம் அப்படிங்கிறார். யமுனை துறைவன் மாயவனோடு காதல் ஆட்டம் ஆடிய நப்பிண்ணையின் அழகினை பாடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என் மேனி அழகெல்லாம் வளைந்தாடும்படி என் ஆடைகளை கவர்ந்து சென்றானே அவன் சாயல் முகம் கொண்டவன் நப்பிண்ணை என்று பாடுவோம் அடிச்சராமர்ல. வஞ்சம் செய்தான் தொழுனை புனலுள் நெஞ்சம் கவர்ந்தால் நிறையன் கோயாம், நெஞ்சம் கவர்ந்தால் நிறையும் வழியும் வஞ்சம் செய்தான் வடிவு என் கோயாம், யமுனை நீரில் என்ற ஆய்ச்சியருக்கு வஞ்சம் செய்தானே அந்த மாயவனின் நெஞ்சத்தை கவர்ந்தாலே நப்பிண்ணே அவள் நிறைதான் நிறை என போற்றி பாடுவோமா. அடுத்து தையல் கலையும் வலையும் இழந்தே கையில் ஒளித்தால் முகம் என் கோயாம், கையில் ஒளித்தால் முகம் கண்டு அழுங்கி மையில் உழந்தான் வடிவு என் கோயாம், ஆடையையும் வளையலையும் இழந்து நாணத்துடன் கைகளால் தன் கண்களை பொத்தி கொண்டு ஒளிந்து கொண்டாலே அவள் முகத்தை கண்டு ஆசை கொண்டேனே அவன் அழகுதான் அழகு என போற்றி பாடுவோமா என்று இப்போ வந்து நப்பிணையின் அழகை வந்து அடுத்த பகுதியில அவங்க வந்து வியந்து பாராட்டுறாங்க. கதிர் திகிரியான் மறைத்த கடல் வண்ண நிலத்தூளான் மதிப்புறையும் நறுமேனு தம்முன்னோன் வளத்தூளாள் புதி அவள் மலர்கூந்தல் பிங்கை சீர்புறம் காப்பார் முதுமறை நேர் நாரதனார் முந்தை முறை நரம்பூர் உளர்வார் மயில் எறுத்து உரல் மேனு மாயவன் வளத்தூளால்
பயில் இதழ் மலர்மேனி தம்முன்னோன் இடத்துளார் கையிலெருத்தம் கோட்டிய நப்பின்னை சீர்புறம் காப்பார் குயிலுருவர் நாரதனார் கொலைப்புணர் சீர்புணர் நரம்பு உடர்வார். அந்த குறவை குத்து ஆடுவாரோட நிலையை பத்தி சொல்றேன். மாயவன் இடப்பக்கம் நின்றான், வெள்ளையன் வளப்பக்கம் நின்றான். வெள்ளையன் என்பது பலராமன சொல்றான். பிங்கை என்னும் நப்பிண்ணை ஆடுகின்றார், நாரதர் யாழ் இசைக்கின்றார். குறவை குத்து இவ்வாறாக நடைபெறுகிறது. இது ஒரு வகைப்பாடு. கதிரத்திகிரியான் மறைத்த கடல்வனன் இடத்துள்ளான். இந்த கதிர் என்பது சூரியன். சூரியனின் திகிரி உலகெல்லாம் ஆட்சி செய்து கடலில் தான் போய் மறைகிறான். அப்படிப்பட்ட அந்த கடல் நிற வண்ணத்தை உடைய கண்ணனானவன் இடப்பக்கம் இருக்கின்றான். மதிப்புறையும் நறுமேனி வெண்மை நிற மேனியை உள்ள தம்முன்னோன். தம்முன்னன் என்பது கண்ணனின் முன்னோனான அண்ணன் வளராமன் வளர்த்துள்ளான். புதியவள் மலர்கூந்தல் பிங்கை சீர்புறம் காப்பார் முதுமறை தேர் நாரதர் முந்தை முறை நரம்புறுவார். இவர்களுக்கு இடையே பிங்கை என்னும் நப்பிண்ணை ஆடுகின்றால் நாரதர் யார் இசைக்கின்றார் குறவை கூத்து இவ்வாறாக நிகழ்கிறது. இது வந்து ஒரு வகையாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க. மயில் எடுத்து உரல்மேனி மாயவன் வளர்த்துள்ளான் பயிலிதழ் மலர்மேனி தம்முன்னோன் எடுத்துள்ளான் கையில் எடுத்தும் கொட்டிய நப்பின்னை சீர்புறம் காப்பார் குயிலுருவர் நாரதர் கொலைப்புலர் சீர் நரம்புணர்வார். அடுத்த பகுதி சொல்றப்போ இன்னொரு வகை நிலைப்பாடு சொல்றப்போ மயில் எடுத்து உரல்மேனி மயிலோட அந்த அழகிய மேனியை போன்ற அந்த மயில் தொகையை சூடிய மாயவனானவன் வளர்த்து வளப்பக்கம் இருக்கின்றான். பயில் இதழ் மலர்மேனி தாமரை இதழ் போன்ற மேனியை கொண்ட பலராமன் இடத்துள்ளான். அப்ப இடம் மாறி இருக்காங்க ரெண்டு பேரும். கையில் எருத்தும் கொட்டிய நப்பிணை இது இரண்டாவது நிலைப்பாடு. கையில் எருத்தும் கொட்டிய நப்பிண்ணை நப்பிண்ணையானவள் இவர்களுக்கு நடுவில் நின்று நாரதரின் இசைக்கு ஏற்ப குறவை கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்றாள் என்று இரண்டு வகை நிலைப்பாடுகள்ல அந்த குறவை கூத்து ஆடப்பட்டதாக சொல்றாங்க. அடுத்து மாயவன் தம்மின் தம் முன்னினோடும் வரிவலை கை பின்னையோடும் கோவலர் தம் சிறுமியர்கள் குழல் கோதை புறம் சோற ஆய்வலை சீர்க்கு அடிப்பெயர்த்து அசோதையார் தொழுது ஏத்த தாதியேறு மன்றத்து ஆடும் குறவையோ தகவு உடைத்தே. மாயவனும் அவன் முன்னோன் வெள்ளையனும் பார்த்து கொண்டிருக்க நப்பிண்ணையோடு சேர்ந்த சிறுமியர் கூந்தல் பின்புறம் அசைந்தாட குறவை ஆடுகின்றனர் தாதொரு மன்றத்தில். தாதொரு மன்றம் என்பது பூக்கள் கொட்டி கிடக்கும் மன்றம். அந்த மன்றத்துல ஆடுறாங்க. இவர்கள் ஆட்டம் ஆடும் ஆட்டம் தகைமை சான்று விளங்குகிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு தகை சார்ந்த ஆட்டமாக அந்த குறவை கூத்தானது நிகழ்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்த பகுதி வச்சாங்க. எல்லாம் நாம் புல்லூர் கடவுளை போற்றுதும் போற்றுதும் உள்வரி பாணி ஒன்று உற்று கோவா மலை ஆரம் கோத்த கடலாரம் தேவர்கோன் பூணாரம் தென்னர்கோன் மார்பினவே தேவர்கோன் பூணாரம் பூண்டான் செலுந்து வரை கோகுளம் மேய்த்து குறுந்தோசித்தான் என்பாராள் பொன்னிமைய கோட்டு புலி பொறித்து மண் ஆண்டான் மன்னன் வளவன் மதில் புகார் வாழ்வேந்தன் மன்னன் வளவன் மதில் புகார் வாழ்வேந்தன் பொன்னம் திகிரி பொறுப்படையான் என்பாராள் முன்னீருள் புக்கு மூவா கடம்பெறிந்தான் மன்னர்கோச்சேரன் வளவஞ்சி வாழ்வேந்தன் மன்னர்கோச்சேரன் வளவஞ்சி வாழ்வேந்தன் கல்லவில் தோல் ஓச்சி கடல் கடைந்தான் என்பாராள். இங்க சேர சோழ பாண்டியனோட வெற்றியை எது வாழ்த்துறாங்க இல்லையா? அந்த வாழ்த்து எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கன்னா, குறவையாடும் பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து மாயவனையும் மூவேந்தரையும் வாழ்த்தி பாடுவோம் என்று சொல்லிக் கொண்டு வாழ்த்துகின்றனர். எல்லாம் நாம் புல்லூர் கடவுளை போற்றுதும் போற்றுதும் உள்வரி பாணி ஒன்று உற்று அப்படிங்கிற முதல்ல சொல்றாங்க பாருங்க. கோவா மலை ஆரம் கோத்த கடலாரம் தேவர்கோன் பூணாரம் தென்னர்கோன் மார்பினவே தேவர்கோன் பூணாரம் பூண்டான் செலுந்து வரை கோகுளம் மேய்த்து குறுந்தோசித்தான் என்பாராள். குறவை ஆடும் பெண்கள் என்ன பண்றாங்க, முதல்ல யார வாழ்த்துறாங்க அப்படிங்கிறப்ப மாயவனை வாழ்த்துறாங்க. கருட பறவை மேல் செல்லும் உள்ளத்தில் இருத்தி மூவேந்தரை பாடுவோம் என்கின்றனர். முதல்ல கண்ணனை மனதில் இருத்தி மூவேந்தர்களையும் நாம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சொல்ற கோக்காத சந்தன மாலையும் கோத்த முத்து மாலையும் தேவர்கோன் இந்திரன் மாலையும் தென்னவன் தன் மார்பில் சூடிக்கொண்டான் அவனை குறுந்த மரம் சாய்த்த கண்ணன் என்று சொல்கின்றனர். கண்ணன்கிறது பாண்டியன். பாண்டியனையே கண்ணனோட உருவத்துல பாக்குற மாதிரி சொன்னாங்க. கோவா மலையாரம் கோக்காத சந்தன மாலையும் கோத்த கடலாரம் முத்து மாலையும் தேவர்கோன் பூணாரம் இந்திரன் தேவர்கோன் தேவர்களின் அரசனான இந்திரன் மாலையும் தென்னர்கோன் மார்பிடவே தென்னவன் தன் மார்பில் சூடிக்கொண்டான் தேவர்கோன் பூணாரம் பூண்டான் செலுந்துவரை கோகுளம் மேய்த்து குறுந்தோசித்தான் என்பாராள் அவனை குறுத்த மரம் சாய்த்த கண்ணன் என்று சொல்கின்றனர்.
அடுத்து பொன் இமய கோட்டு புலி பொறித்து மன்னாண்டான் மன்னன் வளவன் மதில் புகார் வாழ்வேந்தன். மன்னன் வளவன் மதில் புகார் வாழ்வேந்தன் பொன்னம் திகிரி பொறுப்படையான் என்பாராள். புகார் அரசன் வளவன் இமயத்தில் தன் புலிச்சின்னத்தை பிரித்தான். அவனை சக்கரப்படை கொண்ட திருமால் என்கின்றனர். பாண்டியனையும் கண்ணன் அப்படிங்கிறாங்க, சோழனையும் திருமால் அப்படிங்கிறாங்க. அடுத்து முன்னீரனில் புக்கு மூவா கடம்பெருந்தான் மன்னர் கோச்சேரன் வளவஞ்சி வாழ்வேந்தன். மன்னர் கோச்சேரன் வளவஞ்சி வாழ்வேந்தன் கல்லவில் தோல் ஓச்சி கடல் கடைந்தான் என்பாராள். வஞ்சி அரசன் சேரன் கடலில் படையுடன் சென்று கடம்பர்களின் கடம்பு மரத்தை வெட்டினான். அவனை கடல் கடைந்த மாயவன் என்கின்றனர் என்று கண்ணன் விரிவில் மூவேந்தர்களை நினைத்து என்ன பண்றாங்க, இந்த பாடல அவங்க பாடுறாங்க. இது எல்லாமே ஆட்சியர் குறவையோட பகுதியா தான் அமைஞ்சிருக்கு. மேலும் மாயவனை இப்ப முன்னிலைப்படுத்தி பாருங்க. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல்வண்ணன் பண்டு ஒரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. கலக்கிய கை அசோதையார் கடை கயிற்றால் கட்டுன் கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மறுக்கைத்தே. அருபொருள் இவன் என்றே அமரர்கண் தொழுது ஏத்த உருபசி ஒன்று இன்றைய உலகு அடைய உண்டனையே. உண்டவாய் கலவி களவினான் உரிவெண்ணை உண்டவாய் வன்துளாய் மாலையாய் மாயமோ மறுக்கைத்தே. திரண்டு அமரர் தொழுது ஏத்தும் திருமால் நின் செங்கமல இரண்டுடையான் இரண்டு அடியான் மனைக்கணும் இரண்டு அடியான் மூ உலகம் இருள் தீர நடந்தனையே. நடந்த அடி பஞ்சவர்க்கு தூது ஆக நடந்த அடி மடங்களாய் மாறு அடக்காய் மாயமோ மறுக்கைத்தே. மாயவனோட சிறப்பு சொல்றப்போ மாயவனை முன்னிலைப்படுத்தி அவன் செய்த மாயத்தை போற்றுகின்றனர். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல்வண்ணன் பண்டு ஒரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்புவை கயிறும் கடையும் கயிறாக்கி இப்படி வைத்துக்கொண்டு பால் கடலை கடைந்து அவன் வயிற்றில் கலக்கினையே. அத்தகைய உன் வலிமை கலக்கிய கை அசோதையார் கடை கயிறால் கட்டுண்ட கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மலர்கைத்தே. அத்தகைய உன் வலிமை அசோதை தயிர்கடையும் கயிற்றால் உன்னை கட்டி மத்தால் அடித்த போது கட்டுப்பட்டு கிடந்தாய். எவ்வளவு வலிமை உள்ளவன், ஆனால் தாயின் அன்புக்கு முன்னால் கைகள் கட்டப்பட்டு கிடந்தாயே. நீ அந்த மாயம் எங்களை வியப்படைய செய்கிறது. அடுத்து அருபொருள் இவன் என்றே அமரர் கவன் கணம் தொழுது ஏத்த உருப்பசி ஒன்று இன்றியே உலகு அடைய உண்டனையே. உண்டவாய் கலவினான் உருவெண்ணை உண்டவாய் வன்துளாய் மாலையாய் மாயமே மறக்கைத்தே. இவன் ஏதுமற்ற பொருள் என்று தேவர்கள் உன்னை புகழ்கின்றனர். நீயோ பசி ஒன்றும் இல்லாமலே உலகம் முழுவதையும் உண்டு விட்டாய். அது போதாதா, உரியில் வெண்ணெய் வேறு தெருவில் உண்டாயே. இந்த மாயம் எங்களை வியப்படைய செய்கிறது என்றார். அடுத்து திரண்டு அமரர் தொழுதேத்தும் திருமால் திருச்செங்கமல இரண்டடியான் மூ உலகம் இருள் தீர நடந்தனையே. நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்த அடி மடங்களாய் மாறு அட்டாய் மாயமோ மழ்கைதே. தேவர்கள் திருமால் என்று உன்னை புகழ்கின்றனர். நீ உன் இரண்டு தப்பட்டிகளால் மூன்று உலகையும் அளந்து காட்டின. அப்படிப்பட்ட காலடிகள் பஞ்ச பாண்டவருக்கு தூதாக நடந்து சென்ற மாயம் எங்களுக்கு வியப்பாக உள்ளதே என்று மாயவனின் செயற்கரிய செயல்களையும் என்ன பண்றாங்க, அந்த ஆட்சியர் குறவையில் விரை வியந்து போற்றுகிறார்கள். மேலும் மாயவனை புகழ்றாங்க பாருங்க. மூ உலகம் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் காண்போந்து சேர் அரணும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே. திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிக்கமல உந்தி உடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணுமைத்து காண்பார் தம் கண் என்ன கண்ணே. மடந்தாலும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே நூற்று வற்பால் நாள் திசையும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானே. ஏத்தாத நா என்ன நாவே நாராயணா என்ன நா என்ன நாவே. மாயவனோட பெருமையை வந்து பரவுறாங்க பாருங்க. மூ உலகம் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் காண்போந்து சேர அரணும் போர்மடிய தொழிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே. திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. மூன்று உலகங்களையும் இரண்டு தப்படிகளால் அளந்த திருவடி தம்பி லக்குவனோடு காட்டுக்கு சென்று இலங்கையை அளித்ததே அந்த சேவகன் புகழை கேட்காத செவி என்ன செவி. அந்த செவி பயன் பெற்ற செவி அல்லவோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்து பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிக்கமல உந்தி உடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணுமைத்து காண்பார் தம் கண்ணென்ன கண்ணே. உலகளந்த பெரியவனை மாயம் செய்யும் மாயவனை உலகமாக விருந்துள்ள தாமரை வயிற்றரை உடைய விண்ணவனை கண் நடி கை வாய் நான்கும் சிவந்திருப்பவனே கரியவனே காணாத கண்ணென்ன கண்ணோ அப்படிங்கிறான்.
மடம்தாளம் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நாள் திசையும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க வஞ்சவர்க்கு தூது நடந்தானை இயக்காத நா என்ன நாவே நாராயணா என்ன நா என்ன நாவே கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே நூற்றுவர்பால் பஞ்ச பாண்டருக்கு தூது நடந்தானே புகழாத நாக்கு என்ன நாக்கு நாராயணா என்று சொல்லாத நாக்கு என்ன நாக்கு என்று மாயவனின் பெருமைகளை அப்படியே என்ன பண்ணிதே வராங்க ஆட்சியர் குறவையில நிரல் படுத்தி பாடிக்கொண்டே வருகிறார்கள். இறுதியாக என்று யாம் கோத்த குறவையில் ஏத்திய தெய்வம் நம் ஆத்தலை பட்ட துயர்த்தியிருக்க வேத்தர் மறல வைகள் வைகள் மாறு அட்டு வெச்சி விளைப்பது மண்ணு குற்றத்து இடிப்படை வானவன் முடித்தலை உடைத்த தொடித்தோல் தென்னவன் கடிப்பு இகு முரசே. இப்ப கடைசியா பாண்டியனை வாழ்த்துறான் மாதவி சொல்கின்றான் இப்ப குறவை ஆட்டம் ஆடி முடிஞ்சாச்சு. குறவை ஆட்டத்தில் கோத்து பாடிய தெய்வம் எங்கள் ஆணிறைகளை காக்க வேண்டும். எங்களுக்கு துன்பம் நிகழாத அவர்கள் காக்க வேண்டும். வேந்தன் நாள்தோறும் பகைவரை அழித்து வெற்றியை விளைவிக்க வேண்டும் என வாழ்த்தினர். தன் வெற்றியை நிலைநாட்ட தேவேந்திரன் தலைமுடியில் தன் கை வளையலை உடைத்தவன் தென்னவன் முரசு அப்போது முழங்கிற்று. இவர்கள் அந்த ஆய்ச்சியர் குறவை பாடி முடிக்கும் தருவாயில் பாண்டியனுடைய முரசானது முழங்கியது. இத்துடன் ஆய்ச்சியர் குறவை பகுதி நிறைவடைகிறது. இனி வரும் பகுதிகளில் அடுத்தடுத்த காடல்களை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காடல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாம கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.